ஒரு சாதியில் பிறந்தவன் இன்னொரு சாதியனாக இன்னொரு சாதிக்கு போக முடியாது. அது அண்ணாமலை பேசுறாரு. உன் ஜாதி உன் சாதி சார்ந்த உன் வேலை அது நீ ஒழுங்காக செஞ்சு கொடுக்கறது தான் சமூகத்துக்கு செய்கிற நற்பணி அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு. விவரம் புரியாதே பேசுகிறாரு அவர். நீங்கள் வெள்ளைக்காரனால் இந்த பெயரிடப்பட்ட இந்த இந்து மதம் என்று சொல்லக்கூடிய இந்த சாதிய அமைப்பு என்பது தமிழர்களிடம் இல்லாதது. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தோழர்களே, ரூச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் திமுகவினுடைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா அவர்கள் மனுஸ்மிருதி பற்றி பேசியது தமிழர்களை தமிழ் மக்களினுடைய தாய்மார்களை இழிவுபடுத்துவதாகும் என்று கூறி பிரச்சனையை திசை திருப்பியிருக்கிறார். இன்றைக்கு தினத்தந்தியில் அவருடைய அந்த அறிக்கை வந்திருக்கிறது. ஆராசா எம்பி கண்ணியமற்ற முறையில் தமிழ் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசியது குறித்து மொத்த தமிழகமும் கொந்தளித்து கொண்டிருக்கும் வேளையில் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மக்களை தாய்மார்களை கண்ணியமற்ற முறையில் தமிழ் பெண்களை இழிவுபடுத்தும் ராசா அதையே செஞ்சார். மனுஸ்மிருதி என்ன சொல்லுது? மனுஸ்மிருதி ஏதோ நம்ம தேடி எடுத்து தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு இடம்லாம் கிடையாது. எப்பயும் சோசியாலஜி படித்தேன் நான், அதிலே இருக்கு இதெல்லாம். த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் சொசைட்டி, சாதி வாரியாக எவ்வாறு அந்த இவர்கள் சொல்லக்கூடிய இந்த இந்து சமூகம் பல்வேறு படிநிலைகளை கொண்டு இறுகி ஒரு சாதியில் பிறந்தவன் இன்னொரு சாதியனாக இன்னொரு சாதிக்கு போக முடியாது. இதுதான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் ஒரு சாதிக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அது அண்ணாமலை பேசுகிறாரு, உன் ஜாதி உன் சாதி சார்ந்த உன் வேலை அது நீ ஒழுங்காக செஞ்சு கொடுக்கறது தான் சமூகத்துக்கு செய்கிற நற்பணி அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு. விவரம் புரியாதே பேசுகிறாரு அவர். அப்போது மனுஸ்மிருதி சொல்லக்கூடிய விடயம் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவு மக்களுக்கும் உரிய வேலை வாய்ப்பு, அவர்கள் திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு, கல்வி, முன்னேற்றம், அதை பற்றிலாம் இல்லை. பிறவி ரீதியாக நீ எந்த ஜாதியில் நீ பிறந்தியோ அந்த ஜாதிக்குரிய தொழில் என்னவோ அதை நீ செய்யணும் அப்படின்ற வலியுறுத்தக்கூடிய மனுஸ்மிருதி இவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள். அதைத்தான் சனாதன தர்மம் என்று வேறு ஒரு பேட்டியில் சொல்லுகிறார். சனாதன தர்மம் என்றால் என்னவென்று அவர் பார்க்க வேண்டும். அதனுடைய விளக்கத்தை மட்டும் காலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது. எட்டர்னல் தர்மா, நிரந்தர தர்மா எது? அதை சொல்ல வேண்டும் என்றால் மாற்றம். அப்படியே உட்கார்ந்த நிலையிலேயே நம்ம வந்துட்டு சாமி கூப்பிட்டு இருக்கிறோம், சாமி அப்படியே தான் இருக்கிறாரு, நாமும் அப்படியே தான் இருக்கணும், எல்லாமே அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னா மாற்றங்களே வந்திருக்காது இந்த உலகத்தில். அப்போ மனிதனுக்கு புத்தியே வேணாமே. படைப்பெல்லாம் ஒரு இயந்திரமாகவே படைக்கப்பட்டிருக்கலாமே. விலங்குகளுக்கும் இவனுக்கும் அந்த அறிவு நிலையில் இருக்கக்கூடிய வேறுபாடு எங்கிருந்து வந்தது? படைப்பில் இருந்து தானே. பள்ளிக்கூடத்தில் வச்ச ஆறாவது அறிவை திணிச்சோம் கிடையாது. ஆறாம் அறிவினுடைய திறனை வெளிப்படுத்த கல்வி, இதுதான் புரிதல். எனவே ஆன்மீகத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், படைப்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வெள்ளைக்காரனால் அந்த பெயரிடப்பட்ட அந்த இந்து மதம் என்று சொல்லக்கூடிய இந்த சாதிய அமைப்பு என்பது தமிழர்களிடம் இல்லாதது. ராசாவால் எப்படி தமிழ் பெண்களை எப்படி அவர் எப்படி அவமானப்படுத்த முடியும், கொச்சைப்படுத்த முடியும்? உங்களுடைய மனுஸ்மிருத்தியில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் சொல்கிறாரு. அதனால் ஏன் உங்களுடைய மனுஸ்மிருத்தின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களை இந்துன்ற கருத்துறைக்கு நான் என்னை தமிழன்னு கருதுகிறேன். எங்களுடைய தமிழருடைய இலக்கியங்கள் எங்கேயும் இந்த மாதிரி முதல்ல நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வருண பேதம், சாதி பேதம், மேலும் கீழ் என்பதெல்லாம் கிடையாது. இங்கே வேளாண் செய்பவன் பின் நின்று உலகம் செல்லும் என்று சொல்லக்கூடிய திருக்குறளை ஆராதித்து அதை நாங்கள் எங்களுடைய திருமண பத்திரிகையில் கூட நாங்கள் போட்டு அச்சிட்டுத்தான் நாங்கள் கொடுப்போம். எங்களுடைய ஒருத்த தமிழன் அப்படின்ற எதுலேருந்து புரிஞ்சுக்கலாம்னம்னா, அவன் வீட்டு திருமண பத்திரிகையில் அன்பும் மரணம் உடைத்தாயின் பண்பும் பயனும் அது என்கின்ற அந்த இது இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னம்னா,
விநாயக பெருமானுடைய படத்தை போட்டாலும் கூட ஒரு பக்கத்தில் முருகனுடைய திருவுருள் வாழ்க்கை, இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா குலதெய்வத்தினுடைய பெயரை போட்டு அந்த அருளுடன் என்றெல்லாம் சொல்லித்தான் நாங்கள் ஆரம்பிப்போம். நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு என்று தான் சொல்லுவோம். இதுதான் சரிங்களா? ஆனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பிராமண குலத்தவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கல்யாண பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்காது, அன்பு மரணம் உடைத்தாயின் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன் இருக்காது? அவங்க வேற, நாங்கள் வேற. அதுதான் முக்கியம். அவங்களுடைய பண்பாடு என்பது வேறு. நாங்கள் பொங்கல் கொண்டாடுவோம், உழவர் திருநாளை கொண்டாடுவோம், அதற்கு பிறகு காணும் பொங்கலை கொண்டாடுவோம். பொங்கல் என்று சொன்னால் நாங்கள் வந்து சூரியனை வணங்குவது. உழவர் திருநாள் அன்னைக்கு எங்கள் கூட இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கெல்லாம் கூட நாங்கள் பொங்கல் வச்சு ஊட்டுறது. அதே நாள் இரவு எங்களுடைய முன்னோர்களுக்கு நாங்கள் படையலிட்டு அவர்களை வணங்குவோம். அடுத்த நாள் காணும் பொங்கல் எங்களது பெரியோர்களை போவோம். இது பிராமண குடும்பங்களில் வந்துட்டு கடைபிடிக்கப்படுதா? நான் ஏன் இதை வந்துட்டு இவருக்கு சொல்கிறேன் அப்படின்னம்னா, உங்களுடைய கட்சி பிராமண கட்சி, பிராமண ஜனதா பார்ட்டி, அதை மறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு பாரதிய அப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மாறிடாது அதெல்லாம். புரியுதுங்களா? ஆங்கில கல்வி வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னம்னா, ஆய்வுகள் அனைத்தும் அதில் வந்துடுச்சு. அதுதான் முக்கியம். இந்த ஆய்வுகள் தமிழில் இருந்ததுன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, புறந்தள்ளிடுவீங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஆராசா தமிழ் பெண் கிடைத்தா, தமிழ் பெண்களை வந்துட்டு தரக்குறைவாக பேசினாரு, இழிவுபடுத்தினாருன்று. என்ன விதமான திசை திருப்பல் பாருங்கள். இது என்ன இருக்குது மனுஸ்மிருதியில் அப்படின்றத அவர் சொன்னார். சொன்னால் தான் தெரியும் எந்த விதமான இந்து ராஷ்டிரத்துக்காக நீங்கள் போராடுறீங்களோ அந்த இந்து ராஷ்டிரத்தினுடைய அடிநாதம் என்பது இப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பை நிறுவுவதே என்பது தான் அவருடைய அதனுடைய நோக்கம். அவருக்கு எங்களுக்கு ஒன்றும் ஒத்துப்போன கருத்தெல்லாம் கிடையாது. அவங்களாம் எவ்வளோ ஊழல் பண்ணாங்க, எவ்வளோ சொத்து பூச்சிருக்கிறாங்க என்பதெல்லாம் தேவை, அதெல்லாம் வேற விடயம். நான் சொல்லுவது என்னவென்றால், பிறவி அடிப்படையில் பாதிக்கப்பட்ட ஒருவனுடைய குரல் அது. அம்பேத்கர் தான் அதை சொன்னார், பெரியார் தான் அதை சுட்டி காட்டினார். வேறு எங்கேருந்து வருது? வேசி மகண்டி வர ராஜா சொல்வாரா? நல்ல திசை திருப்பி விட்றீங்களே. நீங்கள் காவல் அதிகாரியாக வேற இருந்திருக்கிறீங்க, இப்படி தான் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க போல. அது எப்படி அது சரியாக வரும்? இதில் வேற அவர் சொல்கிறார், இதில் வந்துட்டு ஆராசாவின் பேச்சை உங்கள் முதலமைச்சருடைய மௌனம் ஆதரிக்கிறதா, தமிழர் அடையாளத்தை அழிக்க முயற்சி தான் திராவிட மாடலாம். தமிழருடைய அடையாளத்தெல்லாம் அழிக்கவே முடியாது. அது திராவிட மாடலாலையும் முடியாது, உங்களுடைய ஆரிய செயல்பாட்டாலையும் முடியாது. தமிழருடைய அடையாளம் தமிழ், தமிழ் சார்ந்த பாரம்பரியம், அவருடைய பண்பாடு, அவருடைய இலக்கியங்கள், அவருடைய தொன்று தொற்ற நாகரிகத்தினுடைய எச்ச சுச்சங்கள், இன்றைக்கு வெளிப்படுத்தக்கூடிய உண்மைகள், இவை யாவும் தான் தமிழருடைய நாகரிகத்தினுடைய அத்தாட்சிகள், அடையாளங்கள். அதனால தான் தமிழ் தேசியம் அப்படின்றது இங்கே வந்துட்டு பெருசாக வருது. புரியுதுங்களா? இந்த தமிழர்களை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை, எங்களுடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தைச் சேர்ந்த, புடலங்கா மதத்தைச் சேர்ந்த என்றெல்லாம் இருக்காது. சிவமதம் விஷ்ணு மதம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். சிவமதத்தைச் சேர்ந்த இப்படி தான் வந்திருக்கோம். இல்லை முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அந்த மாதிரி வேண்டாம் கூட இருக்கலாம், நான் பார்த்ததில்லை. இருந்தது இது ரெண்டு தான் பெரும் பிரிவுகளாக சொல்லப்படுகின்றன, அவ்வளவுதான். எனவே ஏதோ ராசா வந்துட்டு அப்படியே தமிழர்கள் பெண்களை தாழ்த்துறது, அவர் தான் தாழ்த்தினார்ன்ற மாதிரி ஒரு கதை கட்டி ஒரு பேட்டி கொடுத்து நீங்கள் திசை திருப்ப பார்க்காதீங்க. இதான் ரொம்ப முக்கியம். இந்து அப்படின்னு வரும்போது பெரியார் கேட்ட கேள்வி, இந்துல நான் யாரு? அதானே அவர் கேட்டார். இப்போ பிராமணர் மற்ற கேஸ்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், தமிழெல்லாம் அதில் எங்கே இருக்குது? அதன்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா, நீங்கள் அண்ணாமலையே நீங்களே வந்துட்டு எதுன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் சூத்திரரோ இல்லை பஞ்சமரோ தான் வருவீங்க. புரியுதுங்களா? அப்புறம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், எல்லாரும் இந்துக்கள் தானே அவங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சொல்லும்போது ஏன் அதை எதிர்க்கிறாங்க? நாங்கள் சிவாச்சாரியார்கள் மட்டும்தான் அதை பண்ணுவோம், ஆகம விதின்றீங்களே, எப்படி வரும் அது? படைப்பில் எப்படி வேறுபாடு இருக்க முடியும்? இருந்திருந்தால் அருணகிரிநாதர்ல இருந்துட்டு அவ்வளவு பேர் பெரும் பக்தர்கள், எங்களுக்கு வழிகாட்டிகளாக எப்படி இருக்க முடியும்? தேவாரம் திருவாசகம் இறைவனை நோக்கி போற்றி பாடிய பாடல்களை அங்கே தில்லையம்பலத்தில் இருக்க, தில்லையம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த மேடையில் அமர்ந்து பாடிய அந்த ஐயா பெரியவர் கிருஷ்ணசாமி அவர்களை ஓதுவாரை தூக்கி வெளியில் இருந்தது எது? இந்து மதமா அல்லது சாதியா? அப்ப அதுக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதற்கு தமிழர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது?
தமிழர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த குரூப் தில்லை அந்தணர்கள் அவங்கள சொல்லிக்கிறாங்களே, அவங்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குது சம்பந்தம்? எங்களை இழிவாக நினைக்கிறவன நான் இப்படி ஒரு மதத்தனவனை ஆக முடியும்? இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். சும்மா இங்கே வந்துட்டு அப்படியே பாருங்கள், தமிழ் மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க, நீலகிரியில் பந்து நடந்தது, பந்து எல்லா இடத்துலையும் நேற்று கூட நடந்திருக்குது, கேரளா ஃபுல்லாக பந்து நடந்துச்சு பிஎஃப்ஐக்கு எதிராக நீங்கள் பண்ண ரைடுக்கு. உடனே அந்த பந்து நடந்து அது வெற்றிகரமாக நடந்ததுனால கேரளா இதுக்கப்புறம் பிஎஃப்ஐ தாங்க ஜெயிச்சிருமா? நீங்கள் எப்படியாப்பட்ட வன்முறையாளர்கள்னு தெரிஞ்சதுனால நீலகிரியில் எல்லாரும் கடையை முட்டு போயிட்டான், இவ்வளவுதான். இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாரு இவங்க அப்படின்றத கோயம்புத்தூரில் நடந்த பல்வேறுபட்ட நிகழ்வுகள்லேருந்து பார்த்துட்டாங்க. அதனால தான் எனவே நீங்கள் இட்டு கட்டி இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு முற்படாதீங்க, இதெல்லாம் வெற்றி பெறாது. முதலில் பதில் சொல்லுங்கள், நீங்கள் இந்து மதவாத இந்து ராஷ்டிரத்தை அமைக்கக்கூடிய கொள்கையுடைய ஒரு கட்சி, அரசியல் கட்சி, அதில் இந்த நாட்டினுடைய பெரும் பகுதி உழைக்கும் மக்களுக்கு அளிக்கப்பட்ட இடம் எது? அது சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பீமா கோரேகானில் ஏன் கலவரம் நடந்துச்சு அதை சொல்லுங்கள். எல்கார் பரிஷத் என்ற விழா எதை குறிப்பிட்டது என்று சொல்லுங்கள். அந்த 200 ஆண்டு கால சரித்திரத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த நினைவு தூணுக்கு ஏன் அம்பேத்கர் வந்துட்டு அஞ்சலி செலுத்தினார்னு சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களால் விளக்க முடிஞ்சதுன்னா அப்போ தான் அந்த ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது, இல்லாட்டி தமிழ்நாட்டில் நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஆட்சியை பிடிப்போம், பகடையை பிடிப்போம், இந்த கதையெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல தனிச்சு நிற்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு எத்தனை கட்சி தேவைப்படுது 4 எம்எல்ஏ வர்றதுக்கு? அதோடு சேர்ந்து இவிஎம்ஐயை வச்சுக்கிட்டு நீங்கள் அடிக்கக்கூடிய இந்த களவாணித்தனமெல்லாம் மக்களிடையே ரொம்ப நாள் நீடிக்காது. எனவே அண்ணாமலை அவர்களே, நீங்கள் படித்தவராக இருப்பதனால் இதை சொல்கிறேன், நீங்களும் ஒரு தமிழ் குடியில் பிறந்ததுனால இதை ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்துன்னா யார், அதில் உங்களுக்கான இடம் எது அப்படின்றத மட்டும் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் மனுஸ்மிருதி இதெல்லாம் பற்றி நீங்கள் உண்மையான அதனுடைய விவரம் என்னன்றதை படித்து பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்லோகனுக்கு அர்த்தம்னான அதிலேயே பொழிப்புறையெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் சொல்கிறேன், கீதையை பற்றி எழுதுகிறவனே சாதியனாக இருக்கான், பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதான்றவனே என்ன சொல்கிறான், இந்த நாட்டுடைய உழைக்கும் மக்களை எல்லாம் வந்துட்டு விலங்குகள்ன்றான். இப்படியா கிருஷ்ணர் சொன்னார் சொல்லுங்க. பகவத்கீதையில் ஒரு இடத்துல 18 சாப்டரில் ஒரு இடத்துல சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அது தவிர மற்றபடி அதையே ஃபுல்லாக பகவத்கீதை ஆகிடுமா? ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னம்னா ஈஸியான லைஃபு, உழைக்காத சாப்பிட்றது. அதுக்கு தான் இந்த பிராமணிசம், அதுக்கு தான் இந்த சாதிய அடுக்கு. மற்றவங்க உழைப்பில் உண்டு சுகமாக சுகவாசியாக வாழறதுக்கு தான் நீங்கள் முயற்சிக்கிறீங்களே ஒழிய அது தான் இந்த சாதி அப்படின்றதெல்லாம். எனவே அது தர்மமும் கிடையாது, அது ஒரு புடலங்கையும் கிடையாது. இதனால் இந்த மதமே அழியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சுவாமி விவேகானந்தரோ, ஸ்ரீ ராமகிருஷ்ணரோ, ஸ்ரீ அரவிந்தரோ, அல்லது ரமண மகரிஷியோ, அல்லது வள்ளலார் பெருமானோ, யாராவது உங்களுடைய ஜாதிய இந்த அடுக்கை ஆதரிச்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் எதையாவது காட்டுங்க, நீங்கள் பார்ப்போம். படிங்க முதல்ல, படிச்சுட்டு அதுக்கப்புறம் சமூக அரசியலை பேசுவாங்க தமிழ்நாட்டில். அதுதான் அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.